தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கடை வீதிகளில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கடைவீதி பகுதிகளில் பொருட்களை வாங்க பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக ஜவுளி கடைகள் அதிகம் உள்ள இடங்களான ஆர்கேவி ரோடு, நேதாஜி ரோடு, மணிக்குண்டு உள்ளிட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவித்தனர். இந்நிலையில் திருட்டு உள்ளிட்ட அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சசிமோகன் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் நகரின் முக்கிய பஜார் வீதியில் தீபாவளி விற்பனை களைகட்டியது. குறிப்பாக மெயின் ரோடு, கிழக்கிறது வீதி, மேற்கிறது வீதி, பஜார் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் சாலையோர கடைகளில் புத்தாடைகள், அழகு சாதன பொருட்கள், பட்டாசுகள், இனிப்பு வகைகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். இதன் காரணமாக திண்டுக்கல் பேருந்து நிலைய சாலை, திருவள்ளூர் சாலை, ரயில்வே நிலைய சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வாகன நெரிசல் அதிகரித்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் உயர் கண்காணிப்பு கோபுரம் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கும்பகோணம் மாநகரின் முக்கிய வீதிகளில் உள்ள பெரிய கடைகள் மற்றும் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள கடைகளில் ஜவுளி, ஆயத்த ஆடைகள், பிளாஸ்டிக் பொருட்கள், பட்டாசுகள் போன்ற பொருட்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் ஆய்க்குளம் சாலை முதல் மொட்டை கோபுரம் வரை தஞ்சை சாலையில் வாகன போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே கூட்ட நெரிசலில் நாகேஸ்வரன் வடக்கு வீதியில் மயக்கமடைந்த பெண் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். Thank you.